எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு நாளைக்கு இதே காரியத்தை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் சொல்றதா நீ நம்ப? இதுக்காக ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டா தர முடியும்? ஒரு சாதாரண விஷயம் இந்த ட்ரெஸ் விஷயம். இதுலயே இவ்வளவு பொய்ப்பு திலாட்டம் பண்ணிருக்கியே, இன்னும் வேற என்னெல்லாம் எங்களை ஏமாத்திருக்க போறேன்னு எனக்கே புரியலடி. அதனால அதனால நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். வேண்டாக்கா, அப்பா இப்பதான் உடம்பு தேறி வந்துட்டு இருக்கார். இந்த சின்ன விஷயத்த பெருசுப்படுத்தி அவர்கிட்ட சொல்லி அவர் நிம்மதியை கெடுத்துறாதக்கா. இண்டே, இதுவாடி சின்ன விஷயம்? இது அப்பாட்ட மறைக்கணுமா? சரி, உன் பேச்சை கேட்டு நாங்க மறைக்கிறோம்னு வெய். வேற யாரு மூலமாவது உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க அப்பா பிராணனே விட்டுடுவார், தெரியுமா உனக்கு? ஆமா சாரா, எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. எப்படி ஒரு முடிவு எடுக்க போறியா? நான் செஞ்ச தப்புதான் என்ன? மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போறது தப்பா? அக்கா, நீயும் தான் ஆபீஸ்க்கு வந்து பாத்திருக்க. எல்லா பொண்ணுங்களும் தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. அவங்க எல்லாம் தப்பு பண்றவங்களா? நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தப்புன்னு சொல்லல, ஆனா வீட்டுக்கு தெரியாம இன்னொருத்தர் வீட்டுல போய் மாத்திட்டு போற பேரு அததான் தப்புன்னு சொல்றேன். சரி, அதுதான் தப்பு, நான் ஒத்துக்கிறேனே. இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? ஆமாண்டி, மீதி பொண்கள்லாம் போட்டு இருக்க மாடர்ன் ட்ரெஸ் உன் கண்ணில் பட்டுதே. உன் உடத்த வயசுக்காரி தானே கோத, அவ அழகா லட்சணமா புடவை கட்டின்னு வராளே, அது உன் மண்ணாங்கட்டி கண்ணுக்கு பட்டிருக்க, அதை பார்த்து நடந்துக்கணும் தான் உன் புதிக்கு தோணித்தா? இப்ப புரியுது, இதெல்லாம் அந்த கோத பண்ண வேலைதான். அவதான் உன திட்டம் போட்டு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து என்ன மாட்டி விட்டுருக்கா. இத பாரு, அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ அனாவசியமா கோதை மேல பழி சொல்லாத. அப்படியே அவ திட்டம் போட்டு செஞ்சிருந்தான்னு வச்சிருந்தா கூட எல்லாமே உன் நன்மைக்காகத்தான். ஆரம்பத்திலேயே மாடர்ன் ட்ரெஸ் போடுறத பார்த்து அத்தை கரிச்சு கொட்டாம இருந்திருந்தா இப்படியா நடந்திருக்குமா? இனிமே நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோனு அத்தையே சொன்னா கூட நான் போட்டுக்க போறதில்ல. புடவைய கட்டிட்டு ஆபீஸ்க்கு போறேன், போதுமா? போதுமா பாத்தியா, பண்ற தத்து நீ இவ பண்ணிட்டு பழிய என் மேல போடுறா இவ. சாரா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லாம மறைக்க முடியாது. அதனால நாளைக்கு நானும் அத்தையும் ஊரு கிளம்புறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் முடிவா? இண்டிய, என்னடி கேள்வி? தமிழ் தானே சொல்லிட்டு இருக்க. இது பாரு, அப்படியே நீ அவள்கிட்ட ஏதாவது பேசி அவ மனச மாத்தி அவளை போக விடாம பண்ணினேனா கூட நான் நாளைக்கு கும்போடம் போய் தேசிகன் எல்லா விஷயத்தையும் சொல்லத்தான் போறேன். ஓகே ஓகே, இதுதான் உங்க முடிவுனா ஏன் முடிவையே சொல்றேன். நானும் நாளைக்கு ஊருக்கு வரப்போறேன். நீயா? எதுக்கு? நான் என் கட்சிய அப்பா கிட்ட எடுத்து சொல்ல போறேன். சொல்லிட்ட தேசிகன் அப்படியே அத நியாயம்னு ஒத்துக்க போறானே? நியாயம்னு ஒத்துக்காட்டாலும் அது பெரிய அநியாயம்னு அவர் சொல்ல மாட்டார்னு நான் நம்புறேன். அப்படி சொல்லிட்டார்னா அவர் கொடுக்கற எந்த தண்டனையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். அத்திய, கல்லுண்ணி மங்க பண்றதையும் பண்ணிவிட்டு தண்டனையும் ஏத்துக்க போறாளோ, வாடி சொல்றேன். மணியாச்சு இன்னும் கண்ணனை காணுமேமா? ஆமா, மணியாயிடுச்சுல்ல. இதோ அவனே வந்துட்டான். வா கண்ணா. என்னடா முகம்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளியில கொஞ்சம் வேலை இருந்தது போயிட்டு வந்தேன், அந்த அலுப்பு தான். சரி உக்கார். சீதையை பிரிஞ்ச ராமர் கூட இப்படிதான் வருத்தப்பட்டு வாடி போயிருந்தாராம். அதே மாதிரி கண்ணனும் கோதையை பிரிஞ்சு வாடி இருக்கான்னு சொல்ல வரல.
கோதை கோதை கோதை, ஏன் எப்ப பார்த்தாலும் அவன் பேரை சொல்லி என்னை காயப்படுத்துறேன். கண்ணா, உன் காயத்தை குத்தி கிளறி உன்னை வேதனைப்படுத்தணும்னு நாங்க நினைப்போமா? அதுக்கு மருந்து போட்டு ஆற வைக்கணும்னு தானடா நாங்க ஆசைப்படுறோம். அது அவ்வளவு சுலபம் இல்லம்மாமா. அது புறையோடி போன காயம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வேதனையை சகிச்சுட்டு தான் ஆகணும். நீ ஏன் நோயாளியா இருந்துட்டு உனக்கு நீயே டாக்டரா இருந்தா எப்படி? கண்ணா, உன் நோயை என்னால குணப்படுத்த முடியுமான்னு பாக்குறேன். மாமா. கண்ணா, மாமா என்ன சொல்ல வராருங்கறத கேளு. சரி சொல்லுங்க மாமா. கண்ணா, நான் கோதையை ஆபீஸ்ல போய் பார்த்தேன். என்ன? ஆமா, பார்த்து அவகிட்ட பேசிவிட்டு தான் வரேன். எதுக்கு? நான் தான் இது விஷயமா யாரையும் பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பேசினதுல என்னடா தப்பு? கோதை மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம எவ்வளவு நாளைக்கு இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறது? இத பாரு, எந்த ஒரு மனுஷனுக்கு கோபமும் துக்கமும் அதீதமா இருக்கோ அவனால தெளிவா எதையும் சிந்திக்க முடியாது. மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கோதைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு நீ நினைச்சுட்டு இருக்கிய, அது உண்மை இல்லை. அது உன்னோட கற்பனை. கற்பனை இல்லை மாமா, என் கண்ணால பார்த்தது தான் சொல்றேன். அப்படி என்னத்தை பார்த்துட்டா நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? சரி கண்ணா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே எதுக்கு தயக்கம்? உன் மனசுல எது இருக்கோ அதை பளிச்சுன்னு சொல்லிடு. கோதை இன்னொருத்தரோட நெருங்கி பழகிறதையும் என்னை பார்க்கும்போதெல்லாம் முகத்தை அலட்சியமா திருப்பிட்டு போறதையும் வச்சுதான் மாமா சொல்றேன். இதை நீ கோதைகிட்டே நேர்ல கேட்டிருக்கலாம், உன் சந்தேகமும் தீர்ந்திருக்கும். இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காதே. எட்டி உதச்சிட்டு போறவ காலை பிடிச்சிட்டு என்ன கெஞ்ச சொல்றீளா? அதுக்கு இல்ல கண்ணா, கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் பொய்ன்னு சொல்வாளே. நெருப்பில்லாத புகையாதுன்னு இன்னொரு பழமொழியும் இருக்கு மாமி. அடடா, ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பழமொழியா பேசிட்டு இருக்கல, இதெல்லாம் நிறுத்திவிட்டு நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாமா? கண்ணா, உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கோதைகிட்ட கேட்டேன். என்ன சொன்னா? ரொம்ப வேதனைப்பட்ட. ஆமா கண்ணா, அந்த ராமோ கோதை கம்பெனியோட கிளையண்ட் ஆபீஸ்ல பெரிய எக்ஸிக்யூட்டிவ். பிசினஸ் விஷயமா அவன் அடிக்கடி அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அமுது எப்படி அவளுக்கு அண்ணாவோ அதே மாதிரி தான் ராமனும். நீ தான் அவளை தப்பா புரிஞ்சுட்டு சந்தேகப்பட்டு இப்படி வருத்தப்பட்டுருக்க. சரி, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், அதுக்காக என்னை பார்த்த முகத்தை திருப்பிக்கணுமா? ஏன் ஒரு ஹலோ சொல்லக்கூடாதா? அதுக்கு என்ன காரணம்? ஏன் எல்லாரும் வாய் அடிச்சு போயிட்டேன்? மாமா கேட்டதுக்கு அவ ஏதோ மடுப்பிருக்கா, அவ்வளவுதான். சேச்சே, கோதை அப்படியெல்லாம் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுற பொண்ணு இல்லப்பா. அவ அப்படி உங்ககிட்ட பேசாம இருந்திருக்கானா அதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கு கண்ணா? நேக்கும் அப்படிதான் தோன்றது கண்ணா. அது என்ன காரணம் உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதனாலதான் உறுதியா சொல்றேன், கோதையோட மனசு என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. கோதை என்கிட்ட நடந்துக்கிற முறையை வச்சு மட்டும் நான் இதை சொல்லல மாமா, அசைக்க முடியாத இன்னொரு ஆதாரமா எனக்கு கிடைச்சிருக்கு. என்னடா ஆதாரம்? அம்மா, உன்னோட சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போனேனே, ஞாபகம் இருக்கா? அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உன்னோட ஒருவாளே கோதைன்னு ஒரு பொண்ணு, நீ கூட கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னியே, அவ ராமன் ஒரு பையன் கூட என்னை அடிக்கடி பார்க்க வரான்னார். நீ தான் பார்க்க வரதில்லையே தவிர கோதை அடிக்கடி என்ன பார்க்க வந்துட்டு தான் இருக்கா? வரவ தனியா வரதில்ல, கூட ஜோடியும் கூட்டிட்டு தான் வரா. ராமன் ஒருத்தன் தான் இப்ப கோதையோட எப்பவும் கூடவே இருக்கான். அவர் ஒரு நாள் அவகிட்ட உன் கூட கண்ணன் ஒரு பையன் வருவானே அவன் எங்க காணும்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? கண்ணனா, அப்படி ஒரு பையன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிருக்காமா? இந்த பதிலை கேட்ட உடனே சாமியார் அதிர்ச்சி ஆயிட்டார். என் மேல உள்ள அக்கறையினால எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கும் கோதைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டார். கோதை சொல்றது உண்மைனா சாமியார் சொல்றது பொய்யா இருக்கணும். அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம்
அவருக்கு என்னமா வந்தது? கண்ணா, அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு பார்த்து என்னை அழைச்சின்னு போ, நான் அவர்கிட்ட பேசணும். அவர் எங்க இருக்காருன்னே தெரியல மாமா, அவரை தேடி அலைஞ்சிட்டு தான் நானே வரேன். ஏண்டா, எங்க இருக்காருன்னே தெரியாத அந்த சாமியார் சொன்னதை நம்புறேன், இங்கே உட்காந்துன்னு சொல்ற என்ன நம்ப மாட்டேங்கிற? மாமா, நான் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் சொல்லலாம், ஆனா சாமியார் இந்த விஷயத்துல எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாதவர். என்ன திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? அதனால தான் அவர் சொல்றதையெல்லாம் நம்ப வேண்டியிருக்கு. எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சுன்னு நினைச்சேன், இந்த சாமியார் புது குழப்பத்தை உண்டாக்கி இருக்க. இதுக்கெல்லாம் மூல காரணமே மைதிலி கோதகிட்ட வாங்கின சத்தியம்தான். கண்ணனை பார்க்காத பேசாதேன்னு என்னைக்கு இவ அவகிட்ட சத்திய வாங்கினாலோ அன்னைக்கு வந்த கஷ்டம் இது. நான் வேணா கோதை போய் பார்த்து முட்டாள்தனமா இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கினுட்டேன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? என்னமே இதுல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ்வளவு தூரம் போனேன்னா அதை பத்தி அவகிட்ட பேசாம இருப்பேனா? மறந்துடுன்னு நான் அவகிட்ட சொன்னேன், அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? சத்தியம் வாங்கின்ற மாமியே அதை மறந்துடுன்னு சொன்னா கூட எந்த காரணத்துக்காக அவ வாங்கினாலோ அந்த காரணம் இன்னும் மறையிலையே, அது மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிருந்தா கோதகிட்ட நான் இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கிருக்கவே மாட்டேன் மாமா. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? தெளிவா இருந்த குட்டையே குழப்பிட்ட. இனிமே அது தெளியற வரைக்கும் நாம காத்திருக்கிறது தவிர வேற வழியே இல்லை. வரக்கூடாது சொல்றேன்ல, உன் பொண்ணு என் பேச்ச மீறி போயிருக்கா, இதுல நீ குடுக்கற தைரியமா? இல்லைங்க, நான் அவளை ஆபீஸ் போக வேண்டாம்னு தான் சொன்னேன், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறாளே. எப்படி கேப்பா? அந்த ஐயோக்க பையோட காதல் தான் ரொம்ப முக்கியமாயிடுச்ச, நீ நான் சொல்றத அவ காதல ஏறுமா? வரட்டும், பொண்ணு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இன்னைக்கு அவ கைய கால உடைச்சு போடுறேன், அப்புறம் எப்படி ஆபீஸ் போவா? கோவப்படாதீங்க. கோவப்படாம உன் பொண்ணுல லவ் நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? இல்லைங்க, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. மோகனா வேலைக்கு போறது நமக்கு எவ்வளோ வழியில யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாம கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம இருந்த போது ரவுடிங்க வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போக பார்த்தாங்க. கடைசி நேரத்துல நீங்க வந்து பணத்தை கொடுத்து அந்த ரவுடிங்ல வெளியில அனுப்புனீங்க, அதை மறந்துட்டீங்களா? மோகனாவோட அரங்கேற்றத்துக்காக பணம் கொடுத்தீங்க, அப்புறம் அது நடக்காம போனதும் அந்த பணத்தையும் திரும்ப வாங்கிக்கிட்டீங்க, அதையும் மறந்துட்டீங்களா? மோகனா வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் எங்களுக்காக ஒரு பைசா கூட செலவழிக்கல. பால் பேக்கெட் செலவுலேருந்து இந்த வீட்டு வாடகை பணம் வரைக்கும் எல்லா செலவையும் மோகனா தான் பார்த்துக்கிறா, அதை மறந்துட்டீங்களா? நீ சொன்ன எதையும் நான் மறக்கல, அதுக்காக உன் பொண்ணு இழுத்து இழுப்புல நான் வர முடியுமா? இனிமே மாசம் மாசம் என்ன செலவாகுதோ அதை நானே கொடுத்துட்றேன். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்களோ நானோ நம்ம பொண்ணு காதலிக்கிறத பார்க்கல, விசாரிக்கல, சும்மா யாரோ சொன்னதை காதால கேட்டு நாமளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்ல?
நானே கண்ணால நான் கண்ணால பாக்கறேன்னா என்ன? என் ஃப்ரெண்ட் பாத்துறானே, அவன் சொன்னதெல்லாம் பொய் ஆயிடுமா? சரிங்க, உங்க ஃப்ரெண்ட் சொன்னது உண்மைன்னே வெச்சுப்போம். அந்த பையன் யாரு என்னங்கறத உங்க ஃப்ரெண்ட் கிட்டே விசாரிங்க. நல்ல பையனா இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாப்போம். இல்லையே, அவன் அயோக்க பையலச்ச, என் ஃப்ரெண்ட் தெளிவா சொல்லிட்டான். எதுக்கும் உங்க ஃப்ரெண்ட வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல அப்படிதானே? நம்பிக்கை இருக்கிறதுனாலதாங்க நான் இன்னும் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நம்ம பொண்ணை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இந்த பையன் கேரக்டர் சரியில்லைனா வேற ஒரு நல்ல பையனா பாருங்க. மோகனாக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்க. நல்ல பையனா பார்க்கலாம், கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். ஆனா அதுக்கு உன் பொண்ணு ஒத்துக்கணுமே. அந்த கோதை கொடுக்கற தைரியத்துலாம் உன் பொண்ணு இப்படி ஆடிட்டு இருக்கா, நம்ம பேச்ச கேப்பாளா? ஆமாங்க, எப்பவுமே கோதை கோதைன்னு அவளை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. அன்னைக்கு கூட கோதை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? அந்த கோதை யாருன்னு கண்டுபிடிச்சு அவளுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன். முதல்ல அதை செய்யுங்க. இவகிட்ட நான் எது கேட்டாலும் அந்த ஆள் என்ன அப்பனா, உன் கழுத்துல என்ன தாலி கட்டிருக்காரான்னு கேட்டு என் வாயை அடைச்சிடுறா. அதனால மோகனாவை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கோதையை கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்படியாவது உங்க ஃப்ரெண்டு மூலமா இதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. சரி, நாளைக்கு அந்த கோதைக்கு ஒரு முடிவை கட்டுறேன்.